ஹாய்டியாஸ், வெல்கம் டு அரசுவை சாரால். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் லொக்கேட் ஆகிருக்கிற கோவை நாட்டிய அகாடமியில் தாங்க இருக்கும். இந்தியாவிலேயே வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் ரோமன் கேத்தலிக் இவ்வளோ டெடிக்கேட்டடாக பரதநாட்டியம் வந்து கற்றுக் கொடுக்கறத வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. அதுக்காக இவங்க அவார்ட் கூட வந்து வாங்கியிருக்காங்க. நீங்கள் வந்து ஹோம் மேக்கராக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து மேம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் கோவை நாட்டிய அகாடமி பற்றி டீட்டெயில்டாக வந்து மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கோவை நாட்டிய அகாடமியோட ஃபவுண்டர் மிஸ்ஸஸ் டாக்டர் ஏலியா நிஷா கூட தாங்க இருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த அகாடமி பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேம். ஹலோ. இப்போ கோவை நாட்டிய அகாடமி பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கண்டிப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கோவை நாட்டிய அகாடமியோட ஃபவுண்டர் டாக்டர் எஸ் ஏலியா நிஷா. எங்களோட டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பித்து 21 இயர்ஸ் ஆச்சு. ஸோ வி ஆர் டை அப் வித் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. கிரேட் எக்ஸாம்ஸ் எவ்ரி திங் இஸ் ஆர்கனைஸ்ட் பை அண்ணாமலை யூனிவர்சிட்டிங்க. இது வந்து அட்மிஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எல்கேஜி. பட் எக்ஸாம்பிளுக்கு எலிஜிபிள் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்க எலிஜிபிள் ஆவாங்க. ஸோ ஒரு குழந்தை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணிச்சுனா 8 வருஷம் படிக்கணும். 8th வரும்போது அவங்க பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் டான்ஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு 8 வருஷம் படிப்பாங்க. ஆமாம், கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வித் சர்டிஃபிகேட்டோட அவங்க வந்து இங்கே நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து போவாங்க. ஸோ இது வரைக்கும் 2000 கிட்ஸ் வந்து படித்து வெளியே போயிருக்காங்க. இப்போ வந்து திருப்பி எங்களுக்கு ஒரு பேட்சுக்கு பார்த்திங்கன்னா 50 to 60 kids அட்மிஷன் எடுப்போம். ஸோ எங்களுக்கு பிரான்ச்சஸ் வந்து P&T காலனி, GN மில்ஸ், டவுன்ஹால், அதுக்கப்புறம் கணபதி, வடவள்ளி, தென் கோத்தகிரி. ஸோ வி ஹவ் காட் மெனி பிரான்ச்சஸுங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், மற்ற இன்ஸ்டியூட்டுக்கும் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, பரதநாட்டியம் வில் பி மெயின் சப்ஜெக்ட், சப் வில் பி வோக்கல். ஸோ வந்து ஒரு குழந்தை ஜாயின் பண்ணிச்சுன்னா பரதமும் கற்றுக்கும் பாட்டும் கற்றுக்கும். இது இல்லாமல் எங்களுடைய ஒரு இன்ஸ்டியூட்டோட ஸ்பெஷல் கோர்சஸாக நாங்கள் என்ன ஆஃபர் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா, மோகினியாட்டம், கதக், குச்சிப்புடி, அப்புறம் திருவாதிரா, ஒப்பனா, செமி கிளாசிக்கல், ஃபோக் டான்ஸ் அண்ட் கேரளா ஃபோக் டான்ஸ். ஸோ ஒரு குழந்தை உள்ளே என்ட்ரி ஆச்சுன்னா A to Z கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிவிட்டு அவங்க வெளியே போவாங்க. செய்யும்
அதே மாதிரி யூனிஃபார்ம் இருக்குது எங்களுக்கு. ஸோ வீக்லி 2 days கிளாஸஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு சேர்ந்த குழந்தைங்க வந்து சலங்கை பூஜை மட்டும் பண்ணுவாங்க. நான் அரங்கேற்றம் ஏன் கொண்டு போகிறதுனா, ஒரு சிலங்களால் பணம் செலவு பண்ண முடியும், ஒரு சிலங்களால் பண்ண முடியாது. அதனால் எங்கள் இன்ஸ்டியூட் ரூல்ஸ் எப்படின்னா, அது ஃபுல்லாகவே சர்டிஃபிகேட் கோர்ஸாக கொண்டு போய்க்கலாம். ஏன்னா அரங்கேற்றத்துக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க எக்ஸாம் ஃபீஸ் கட்டியாச்சுன்னா, தேல் பி ஹேவிங் எ ப்ரூஃப், நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு எவிடன்ஸ் இருக்கும். ஸோ இன் ஃபியூச்சர் அவங்க வேணால் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம், இல்லை ஓனாக இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் இது மூலிமா கொண்டு போயிட்டுருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், பரதம் கற்றுக்கிறவங்களுக்கு யோகாவும் சொல்லி கொடுத்துட்றோம். ஸோ அந்த பாடி ஃபிளெக்சிபிளாக இருக்கணும். அதே மாதிரி எங்கள்கிட்ட ரூல்ஸ் என்னென்னா, வென் த ஒரு ஒன் கேண்டிடேட் இஸ் என்ட்ரிங்னா, பக்காவாக வெல் ட்ரெஸ்டாக வரணும். தலை சீவிக்கணும், பொட்டு வச்சுக்கணும், கண்ணுக்கு மை போட்டுக்கணும், கைக்கு வளையல் போட்டுக்கணும். ஸோ அந்த கல்ச்சரில் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக இப்போ பார்த்திங்கன்னா அரங்கேற்றம் வந்து நம்ம ஆக்சுவலி அரங்கேற்றம்னா என்னங்க, நம்ம ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது தான். ஸோ என்னோடய குழந்தை வந்து சலங்கை பூஜை முடிஞ்சிச்சுன்னா 1 month 4 ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து எல்லா விதமான டான்ஸும் பண்ணிடுறாங்க. ஸோ இதையே திருப்பி நம்ம ஒரு பெரிய இன்விடேஷன் அடித்து செலவு பண்ணி கொண்டு போகிறதுக்கு, அதை அப்படியே எக்ஸாமாக கொண்டு போயிட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் அட்மிஷன் ஃபீஸ் வந்து 1000, மந்த்லி ஃபீஸ் 1500. இந்த 1500க்கு பரதம் கற்றுக்குறாங்க, யோகா கற்றுக்குறாங்க, பாட்டு, இது இல்லாமல் அடிஷ்னல் டான்ஸஸ்ஸு, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துட்றோம். ஸோ இதில் அடிஷ்னல் ஃபீஸ் எதுவுமே கிடையாதுங்க. கொண்டு வந்திருக்கோம். இது ஆஃபர்ன்ற விட பார்த்தீங்கன்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு நாங்கள் தர சப்போர்ட், இது ஆஃபர் நம்ம சொல்ல முடியாது. இவ் ஆர் கிவிங் அ ஒரு பிக் சப்போர்ட் ஃபார் தி ஹவுஸ் ஒய்ஃப். அதாவது பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு டான்ஸ் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கும், ஃபைனான்ஷியல் ரீதியாக கற்றுக்க முடியாது. அப்போ அவங்க தே டிபெண்ட் ஆன் தேர் ஹஸ்பண்ட், ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ அதனாலேயே அவங்களுடைய ட்ரீமை வந்து விட்டுருவாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃப் ஜாயின் பண்ணால் 3 years தான் கோர்ஸ் டியூரேஷன். ஸோ அவங்க வெறும் அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் 3000 பே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபீஸ் கிடையாது, அந்த ஃபீஸே கிடையாது. அவங்க எல்லா கோர்ஸு, பாட்டு, பரதம், யோகா, இந்த எக்ஸ்ட்ரா டான்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, இது எல்லாமே கற்றுக் கொடுத்து சர்டிஃபிகேட்டும் கொடுத்து அவங்கள வந்து ஒரு டீச்சர் ட்ரைனிங்கும் பண்ணி ஒரு நல்ல ஒரு டான்ஸராக நாங்கள் இங்கேருந்து வெளியனுப்புகிறோம். ரொம்ப சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்கன்னா, நம்ம கோவை நாட்டிய அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து நம்ம மேம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவைல் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பர் மேம், நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் சொல்லணும். இது யாரும் பண்ணவே இல்லை, எல்லாம் இப்படியே பண்ணுறீங்க, நல்லா வளையணும் இல்லையா, இப்போ லெஃப்ட்டு
ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று பரதத்துக்கு நோ ஏஜ் லிமிட். This is very important point. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்லணும் நினைக்கிறேன்னா, எல்லாரும் நினைக்கிறாங்க பரதம் கற்றுக்கிட்டு விட்டுட்டோம்னா நம்ம உடம்பு வந்துருமோ குண்டாயிருமோ, அப்படி கிடையவே கிடையாது. அது யாரோ ஒரு சின்னதாக க்ரியேட் பண்ணது, அது எல்லாத்தோட மைண்ட்லேயும் வந்து ரொம்ப நெகட்டிவ் தாட்டாக ஸ்டோர் ஆகிருக்கு. நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும், எக்ஸசைஸோ இல்லை ஃபிசிக்கலி வாட் எவர் யூஆர் டூயிங், அது வந்து உங்களோட இன்டேக் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போது பேலன்ஸ் ஆகிக்கும். நீங்கள் எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணாமல் திருப்பி சேம் குவாலிட்டி ஆஃப் ஃபுட் இன்டேக் எடுக்கும் போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்கலி வில் பிகம் ஃபேட். ஸோ இது டான்ஸ்லன்னு இல்லை, எந்த ஃபீல்டு எடுத்தாலும் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு பரதம் கற்றுட்டு விட்டால் நம்ம உள்ள குண்டாயிரோன்ற கான்செப்ட் கிடையாதுங்க. யாரும் அப்படி தப்பாக ஸ்டோர் பண்ணிக்காதீங்க. இது வந்து பரதம் கற்றுக்கிட்டால் மெமரி பவர் ஜாஸ்தியாகும், ஹெல்த்து ஃபிட்டாக வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டால் நம்ம டாப் டு பாட்டம் வந்து நம்முடைய பாதத்தில் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் ஃபுல்லி கனெக்டட் வித் அக்குபஞ்சர். ஏன்னா நம்முடைய பாதத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணு மூக்கு வாய் ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த காலை தட்டி டான்ஸ் பண்ணும்போது நமக்கு பாடி வெயிட் பேலன்ஸ் பண்ணிக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம், ப்ரெஷர் சுகர் எதுவும் வராது, மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்ம ஆஃப்டர் மேரேஜ் ஆல்சோ வி கேன் மெயின்டைன் அவர் பாடி. நிறைய பேர் அப்படியே விட்டுடுறாங்க. இது பண்ணுற மூலியமாக நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம், மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் டான்ஸ் பண்ண பண்ண யுவர் மைண்ட் வில் பி வெரி ரிலாக்ஸ்ட். ஸோ இந்த பரதத்துக்கு வந்து நோ ஏஜ் லிமிட்டுங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், நாங்கள் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அதாவது திருநங்கைகள், அதாவது இவங்களை வந்து நாங்கள் ஒதுக்கி வச்சோ தனிப்பட்ட முறையிலையோ நான் வந்து மென்ஷன் பண்ணலிங்க. வேறு இடத்துல அட்மிஷன் வந்து ஒரு சில இடத்துல அட்மிஷன் கொடுக்குறாங்க, ஒரு சில அட்மிஷன் கொடுக்கறது இல்லை. பட் நாங்கள் வந்து திருநங்கைகளுக்குன்னு அட்மிஷன் கொடுக்குறோம், அவங்கள வெல்கம் பண்ணுறோம். எங்கிட்ட 15 திருநங்கைகள் டான்ஸ் முடித்து சர்டிஃபிகேட் கோர்ஸாக லேர்ன் பண்ணி நிறைய ஸ்டேஜ் பர்ஃபாமன்ஸ் பண்ணி இன்னும் அவங்க கிளாஸில் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ திருநங்கைகள் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்கள் டான்ஸ் கற்றுக்கணும்னாலும் யூ ப்ளீஸ் வெல்கம் டு ஆர் இன்ஸ்டிடியூஷன். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னை காண்டாக்ட் பண்ணுற நம்பர் 9943802653. ஸோ இது என்னுடைய பர்சனல் நம்பர், நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். எப்போ வேணாலும் நீங்கள் என்ன மீட் பண்ணலாம். ஸோ வந்து ரொம்ப நான் ஃப்ரெண்ட்லி, என்னோடய டீச்சிங் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ஐ எம் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ஐம் அ கேரிங் பர்சன். ஸோ இங்கே உள்ள கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி க்ளோஸ் டு மீ. ஸோ அந்த இதில் பை காட்ஸ் கிரேஸ் எவ்ரி திங் இஸ் கோயிங் ஃபைன். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும், கிட்ஸ் ஆகட்டும், திருநங்கைகள் ஆகட்டும், யாராக இருந்தாலும் உங்களுக்கு என்ன கற்றுக்கணுமோ எங்கிட்ட தேடி வாங்க, நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூங்க, தேங்க்யூ. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் செக்ஷன் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, கிட்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாங்க, சரிங்களா? ரெடி, தட்டடு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கை இடுப்பில், அரைமணி உட்காருங்க, லெஃப்ட் ரைட், 1 2 3 ஸ்டார்ட். சேயா சே சேயா சே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சேயா சே சேயா சே சேயா சே சேயா சே சேயா சே சேயா சே பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோவை நாட்டிய அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தாங்க இருக்கும்.
இவங்க எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஈவினிங் பேட்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான். ரொம்ப சின்ன சின்ன கிட்ஸ்லேருந்து ரொம்ப க்யூட்டாக வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட வந்துட்டு நம்ம கோவை நாட்டிய அகாடமி பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க எவ்வளோ இயர்ஸ் தான் வந்து இங்கே வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன மாதிரி டீச்சிங் எல்லாம் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்கன்னு நம்ம வந்து கேட்டுக்கலாம். ஹாய்டா, உன்னோட நேம் என்ன? என் பேர் வந்து மீராஸ்ரீ, நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து நான் 5 இயர்ஸாக வந்து டான்ஸ் கற்றுட்டு இருக்கேன். சூப்பர் மேம். வந்து எப்படி உனக்கு டீச்சிங் வந்து எப்படி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறாங்களா, இல்லை எந்த மாதிரி உனக்கு புரிகிற மாதிரி இருக்கா, எப்படி இருக்குது டீச்சிங்லாம்? டீச்சிங்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப கைண்ட்லியாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக திருப்பி சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக பண்ணித்தராங்க மேம். நீங்கள் எவ்வளோ டைம் கேட்டாலும் மேம் வந்து ரிப்பீட்டடாக சொல்லித்தராங்க இல்லையா? ஓகே, டைமிங்ஸ் எல்லாம் எப்படி உனக்கு கன்வீனியண்டாக இருக்கா? கண்டிப்பாக கன்வீனியண்டாக இருக்குது. 5:30 to 7:30 ஈவினிங் தான் ஈவினிங் பேட்ச். சூப்பர். என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீ வந்து பண்ணியிருக்க? நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன், ரோட்ரி கிளப், இன்ட்ராக்டிவ் கிளப், அதுக்கப்புறம் லயன்ஸ் கிளப்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஓகே சரி, இது போக நீ வந்து ஸ்கூல் காம்படிஷன்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்க இல்லையா? சரி, என்னென்ன மாதிரி ப்ரைஸஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்க? நிறைய மெடல்ஸ், நிறைய சர்டிஃபிகேட்ஸ் நிறைய வாங்கியிருக்கேன். சரி ஓகே. இப்போ உனக்கு சலங்க பூஜை பிடிச்சாச்சு இல்லையா? சலங்க பூஜை முடிஞ்சு. அது போக நீ வேற என்னென்ன கத்துட்டு இருக்க இங்க நம்ம கோவை நாட்டிய அகாடமியில? கோவை நாட்டிய அகாடமியில இப்ப டான்ஸ் தவிர்த்து மியூசிக், மேம் சில டைம் யோகா சொல்லி தருவாங்க. சூப்பர். ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கிறதுக்காக. ஓகே, இந்த மாதிரி நிறைய சொல்லி தருவாங்க மேம். சரி ஓகே ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு வந்து நம்புகிறேன். நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் பரதம் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது நீங்கள் மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருந்ததுன்னா மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பரதம் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வோக்கல்ஸ், யோகா கிளாஸஸ் கூட வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. உங்களோட மைண்ட் ரிலாக்ஸிங்க்கு இதெல்லாம் ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் அரசு விஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.